இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீம்பால் வந்த விளைவு பாடம் நடத்தி முடிச்சாச்சு. இப்போ இன்றைக்கி அதனுடைய பயிற்சி வினாக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ் நோட்டில் என்ன பண்ணுறீங்க, வீம்பால் வந்த விளைவுன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டுட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நீங்கள் எழுதணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், கட்டங்களில் உள்ள சொற்களை கண்டுபிடித்து வட்டமிட்டு பழங்களுக்குள் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, கட்டம் போட்டு இந்த சொற்களை எழுதிக்கங்க. சொற்களை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எழுத்துக்களை ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டு அப்புறம் சொற்களை எழுதுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன், வணிகன், குதிரை, வீரன், குணம், நீதிபதி, ஓய்வு, ஓகேங்களா? இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ். அடுத்த செகண்ட் வந்து பாருங்கள், விடுபட்ட சொற்களை படத்தில் எழுத்துக்களை கொண்டு நிரப்புக. இது வந்து நிரப்புகன் ஹெட்டிங் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒன், வணிகன் டேஸ் அயர்ந்து விட்டான், கண் அயர்ந்து விட்டான். டேஸ் குணம் படைத்த உனக்கு நஷ்ட ஈடு தர தேவையில்லை. வீம்பு குணம் படைத்த உனக்கு நஷ்ட ஈடு தேவை தர இல்லை. வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை டேஸ் உதைத்து தள்ளிவிட்டது, எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. வணிகன் வாணிகம் செய்துவிட்டு டேஸ் எடுக்க நினைத்தான், ஓய்வு. வீரனுடைய குதிரையின் டேஸ் உடைந்து விட்டது, கால் உடைந்து விட்டது. அப்போ ஐந்து நிரப்பு வந்துடுச்சு. அடுத்தது இந்த கட்டத்தை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ரெண்டு எக்ஸசைஸ். அடுத்தது பாருங்கள், கட்டத்தில் உள்ள மூலிகை செடிகளின் பெயர்களை வட்டமிட்டு எழுதுக. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கட்டம் போட்டுக்கோங்க. கட்டம் போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டு எழுத்துக்களை ஒவ்வொன்றா போட்டு எழுதிட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத்துக்களை எழுதிட்டு கூட கட்டம் போடலாம், தப்பு கிடையாது, ஓகேங்களா? இல்லை கட்டம் போட்டுட்டு எழுதலாம், உங்கள் வசதிப்படி நீங்கள் செய்துங்க. அடுத்தது பாருங்கள், இதுலேருந்து மூலிகை பொருள்களை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், துளசி, பிரண்டை, வல்லாரை, வெற்றிலை, தூதுவளை, கற்றாழை, மணக்கத்தக்காளி, ஓகேவா? மாணவர்களே, இப்போ மூலிகை செடியின் பொருளையும் பெயர்களையும் எழுதிட்டீங்க. இப்போ மூன்றே மூன்று எக்ஸசைஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மூன்று எக்ஸசைஸையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் நோட்டில் நல்லா கேட்டுக்கோங்க, தமிழ் நோட்டில் காப்பி பண்ணுங்கள். ஒவ்வொரு நோட்டாக மாற்றி மாற்றி பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது, பருத்த சமயத்தில் தேர்வு எழுதுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுதான் மேம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சீக்கிரமாக ஃபீஸ் கட்டி நோட்டை வாங்குங்க. நோட்டு இருந்தால் தான் நம்ம நோட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர முடியும், ஓகே மாணவர்களே? கொஞ்சம் கவனமாக கிளாஸ் இருக்குது. மூணே மூணு எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த மூணு எக்ஸசைஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு தமிழ் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிடுங்க. அதுக்கடுத்து உங்களை மனப்பாடம் பண்ண சொல்கிறது என்ன அப்படின்னா, மூலிகை செடிகளின் பெயர்களை. இப்போ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டியாகவே கொடுக்குறேன், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஏஃபோர் சீட்டை எடுத்துக்கோங்க, மூலிகை செடிகள்னு ஹெட்டிங் போட்டுட்டு, இந்த செடிகள் எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கக்கூடியதான், ஒவ்வொரு ஒரே ஒரு லீஃப் மட்டும் இருந்தால் போதும், அந்த லீஃபை என்ன பண்ணுறீங்க ஒட்டி அது பேர் என்ன அப்படிங்கிறத எழுதி எனக்கு இந்த வாரத்துக்குள்ளே ஒரு அசைன்மெண்ட் எழுதி அனுப்புங்க, ஓகே? நன்றி மாணவர்களே.